ரூம்ல போய் ஆளுங்களை டெஸ்ட் எடுக்க வர வேண்டாம்னு சொன்னாரு. அது நான் ஏன் கேட்டதுக்கு உனக்கு இது தேவையில்லாத விஷயம், நீ இதுல தலையிடாதுன்னு சொன்னாரு. ஏங்க அப்படி என்ன பிரச்சனை, எதுக்காக இந்த டெஸ்ட் வேண்டாம்னு சொல்றீங்க? இங்க பாருங்க, நான் உங்க எல்லாரையும் கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு இத பத்தி இனிமே எங்கிட்ட யாரும் எதுவும் கேட்காதீங்க. டெஸ்ட் வேண்டாம்னா வேண்டாம், அவ்வளவுதான். என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? எப்பேற்பட்ட பிரச்சனை இந்த வீட்டில் போயிட்டு இருக்கு. யாருக்குமே நிம்மதி இல்லாம ஒவ்வொரு நாளும் வேதனையோட போயிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டணும். அதுக்காக தானே டெஸ்ட் எடுக்கிறோம். பத்தாததுக்கு அந்த டாக்டர் வேற வந்து இன்னும் நாலு நாள்ல டெஸ்ட் எடுக்கல. நாங்க போலீஸோட வந்து டெஸ்ட் எடுக்க வேண்டி வரும்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. சார் நீங்க கிளம்புங்க, ஏதாவது வேணும்னா நானே கூப்பிடுறேன். ஓகே சார். நிறுத்துங்க. சரியா, டெஸ்ட் இப்ப நடக்கணும். அதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறமும் நீ எதுவும் சொல்லலைன்னா என்ன அர்த்தம் சூர்யா? ஏண்டா இப்படி கேக்க கேக்க அமைதியா இருந்து மானத்தை வாங்குற? வாய திறந்து ஏதாவது சொல்ல. ஏங்க என்ன நடக்குது? ஏன் யார் கேட்டாலும் நீங்க எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்கீங்க? ஏன்னா அழகியோட அப்பா நம்ம வீட்டை சேர்ந்த ஒருத்தர் தான். என்ன சொல்ற? என்னடா புதுசா இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுற? ஆமாமா, எனக்கு அந்த உண்மை தெரிஞ்சதுனால்தான் டெஸ்ட் வேண்டாம் சொல்றேன். ஓ, அப்ப உண்மை என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் எதுக்காக அதை மறைக்கணும்?